ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதரா விசஸ் சுக்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வில்லன். இதே மாதிரி அந்த சைடு போனோம்னா ஜுஜுட்சு கைசன் சீரிஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வில்லன் நம்ம சுக்னா. மாதரா வச்சு பரவாயில்ல, எல்லாருக்குமே பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தவறான பாதிக்கு போய் இருப்பார். பட் சுக்னா அப்படி கிடையாது, யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா போல, ஒரு ராவான வில்லன் சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட ரெண்டு பேருக்கு ஃபைட் வச்சா அந்த ஃபைட்டில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆளை போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பை. ஸோ யா, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்றத பற்றி சின்னதாக பார்த்துருவோம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய உச்சியா கிளானில் பிறக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம மாதரா. நம்ம மாதரா உச்சியா கிளானில் பிறந்ததுனாலே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஷரிங்கன், மங்கெங்கு ஷரிங்கன்லாம் வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம மாதரா தான் பார்த்தீங்கன்னா இந்த ரினிகன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அகரமாக பண்ணியிருப்பார். பட் ஹியூமன்ஸில் நம்ம மாதரா தான் ஃபர்ஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டில் நம்ம எடுத்துக்க போகிற மாதராவோட வருஷன் எதுனா, ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவரப்போ ஒரு மாதரா வந்திருப்பார்ல, ஜூபிடரா மாதரா, அவரை தான் இந்த ஃபைட்டில் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய ஃபுல் பவர் என்னன்றதை பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் டைஜூட்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம மாதராவை அடிச்சிக்கிறதுக்கு ஆலியே கிடையாது, மைட் கையை தவிர. ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவரில் லட்சக்கணக்கான ஷினோபிஸ் நம்ம மாதராவை எதிர்த்து சண்டை போட வருவானுங்க. பட் நம்ம மாதரா களத்தில் குதிச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைஜூட்ஸ்லேயே டிஃபீட் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டி சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் தாங்கிக்கணும், தாங்கிறது மட்டும் இல்லாமல் அதை திருப்பி கொடுக்கவும் தெரியணும். ஸோ நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் எந்த அளவுக்கு அடித்தாலுமே அதை தாங்கிக்கிட்டு அதை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவார். மாதரா அண்ட் அஷிராமா ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா டைஜூட்ஸுவே பல மணி நேரங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ டைஜூட்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர் நம்ம மாதரா. நெக்ஸ்ட் நம்ம மாதராவோட ஐ பவரை பற்றி பார்ப்போம். பிகாஸ் நம்ம மாதரா ஒரு உச்சிகா கிளான சேர்ந்தவர் அப்படின்றதுனாலே அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷரிங்கன், மங்கெங்கு ஷரிங்கன், இட்டர்னல் மங்கெங்கு ஷரிங்கன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரினிகனுமே இருக்கும். நம்ம மாதராவோட ஷரிங்கன் எபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா எல்லார மாதிரி தான் நார்மலாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த ஆப்போனண்டோட சாக்ரா ஃப்ளோவை பார்க்கறது, ஏதாச்சும் ஜுட்ஸுவை காப்பி பண்ணுறது அப்படி தான் இருக்கும். பட் நம்ம மாதராவோட மங்கெங்கு ஷரிங்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல். பட் அது எந்த திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மாதராவோட மங்கெங்கு ஷரிங்கனோட எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட் ஐயை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம மாதராவோட லெஃப்ட் ஐயை யூஸ் பண்ணி ஒரு 4-5 செகண்டுக்கு டைம் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம நருட்டோ சீரிஸில் இதை அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம மாதராவுமே பார்த்தீங்கன்னா இதை அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டார். அண்ட் இதே மாதிரி நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவனுடைய தம்பி இசுனா இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருக்கிற ஷரிங்கனை எடுத்து இவன் பார்த்தீங்கன்னா அதை இன்டர்னல் மங்கிங் ஷரிங்கனா மாற்றிப்பான். ஸோ அதனாலே நம்ம மாதரா என்னதான் அவனுடைய ஐ பவர் யூஸ் பண்ணாலுமே அவனுடைய கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் வராது. பட் இது எல்லாத்தையும் தண்ணி நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா ஐலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ரினிகனை அவேக் பண்ணியிருப்பான். ஒரு ஹியூமன் ரினிகனை அவேக் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் நம்ம மாதரா தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பண்ணியிருப்பாரு. நம்ம மாதராவோட ரினிகன் எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிம்போ. லிம்போ அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இது யூஸ் பண்ணி நம்ம மாதராவில் பார்த்தீங்கன்னா 4 க்ளோன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் இந்த க்ளோன்ஸ் நார்மல் ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரி கிடையாது, இந்த க்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான க்ளோன்ஸ். பிகாஸ் இந்த க்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா யாரோட கண்ணுக்குமே தெரியாது, முழுக்க முழுக்க இன்விசிபிள். பட் அப்படி இருந்தாலுமே நம்ம மாதரா எந்த அளவுக்கு பவர்ஸ் யூஸ் பண்ணுறானோ அந்த எல்லா பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன்ஸாலையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சனாக இருந்தாலுமே இந்த க்ளோன்ஸை சென்ஸ் பண்ண தான் முடியுமே தவிர இதை பார்க்க முடியாது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாதரா ஃபோர்த் கிரேட் ஜாவரப்போ நம்ம நருட்டோ அண்டு சாசுகே இவங்க ரெண்டு பேருக்குமே டஃப் கொடுத்துருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதரா உச்சிகா பார்த்தீங்கன்னா இந்த ரினிகனை யூஸ் பண்ணி தான் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ இன்ஃபினிட் சுகியாமியை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி சுசனாவை சமன் பண்ண முடியும். இதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே சொல்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லான சுசனாவில் ஒன்று நம்ம மாதராவோட சுசனம். ஆக்சுவலாக இதை பற்றியுமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க. ஸோ கைஸ், நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதராவோட பவர். இதே மாதிரி சுக்னாவோட பவர்ஸை ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சுக்னாவோட பவர்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது கேர்சிட் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கோஜோ கிட்ட இருக்கிறத விட சுக்னாவுக்கு அதிகமாக இருக்கும். எதுக்குடா இப்போ கோஜோ விழுகிற அப்படின்னா, இப்போதைக்கு ஜுஜுட்சு கைசன் சீரிஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர்னா அது நம்ம கோஜோ தான். பட் அவ்வளோ பவர்ஃபுல்லான நம்ம கோஜோவையே சுக்னா பார்த்தீங்கன்னா மாங்கால போட்டு தள்ளியிருப்பார், அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ கேர்சிட் எனர்ஜி நம்ம சுக்னாவுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஃபிசிக்கல் பவர்னு சொல்லிட்டு வரும்போதுமே நம்ம சுக்னாவோட அந்த ஃபிசிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுக்னாவை நீங்கள் அடிச்சு டேமேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்னு சொல்லிட்டு வரும்போதுமே நம்ம சுக்னா கூட நின்று சண்டை போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக யாருமே இல்லை. அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸ் கேர்ஸ் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம சுக்னா கிட்ட பயங்கரமாக இருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவரால் ஹீல் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல நம்ம யூஜி அவர் காப்பாற்றிருப்பார். அண்ட் இவருடைய ஐக்குன்னு சொல்லிட்டு வரும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உயிரோடு இருக்காரு அப்படின்னாலே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் நம்ம சுக்னாவுக்கு தெரியும். இல்லை இல்லை, எனக்கு புதுசாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும் அப்படினாலுமே யாராச்சும் புதுசாக அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அதை ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், நம்ம கக்காஷி மாதிரி அதை காப்பி பண்ணிப்பாரு. காப்பி பண்ணிப்பாருன்றத விட அதை ஈஸியாக கற்றுப்பார்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுக்னாவோட ஃபிலிம் சேர டெக்னிக்கை பார்த்துருப்பீங்க. நம்ம சுக்னா கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான டெக்னிக்கில் இதுவுமே ஒன்று. பட் இதை விட ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்னா அது நம்ம சுக்னாவோட க்ளீவ் தான். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சுக்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்கள தனித்தனியாக வெட்ட முடியும். பட் நம்ம சுக்னாவோட ஆப்போனண்ட்டுக்கு அது கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் இந்த க்ளீவ் டெக்னிக்.
அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம சுக்னாவோட டொமைன் இது நீங்க சுபியார்களே பாத்திருப்பீங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டொமைன்னா அது நம்ம சுக்னாவோட தான். பட் இந்த டொமைன்ல மாட்டிக்கிறவங்க உயிரோட தான் வெளியே வருவாங்க அப்படின்றது எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது, கன்ஃபார்ம் டெத்து தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிளீவ் டெக்னிக் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த டெக்னிக் இந்த டொமைன்ல மாட்டிக்கிறவங்க மேல கண்ணு மூணு தெரியாம அட்டாக் பண்ணும். இந்த ஒரு டெக்னிக் உங்களால ஸ்டாப் பண்ணவும் முடியாது, அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மெகுமியோட பவர்ஸை பார்த்து மெகுமியா நம்ம சுக்னா அவருடைய வசல எடுத்துப்பாரு. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம மெகுமியோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக் ஆன மகாராகா இருக்கு பாத்தீங்களா, அதிகமா நம்ம சுக்னா அவருடைய கண்ட்ரோல் எடுத்துப்பான். இதுக்கு முன்னாடியே மகாராகா விசஸ் சுக்னா ஃபைட் நடந்திருக்கும், அது எல்லாருமே பாத்திருப்பீங்க. ஜுஜுட்சு கேசின் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்ல இதுவுமே ஒன்னா இருக்கும். ஸ்டார்டிங்ல மகாராகா பாத்தீங்கன்னா நம்ம சுக்னாவுக்கு ஒரு அளவுக்கு டஃப் கொடுக்கும், பட் அதோட வீக்னஸ் என்ன அப்படின்றத நம்ம சுக்னா ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சுக்னா அவனுடைய டொமைன் இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு மகாராகாவை அதுல மாட்ட வைப்பான். சோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சுக்னாவோட டொமைன்ல யார் மாட்டுறாங்களோ அவங்களுக்கு சாவு கன்ஃபார்ம். மகாராகாவை போட்டு தள்ளிட்டு நம்ம சுக்னா ஜூஸ் குடிச்சிட்டே கூட நடந்துருவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் செல்றிய சதர விட்ட தரணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப மாங்கா சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம சுக்னா மெகுமியால கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த மகாராகா இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம சுக்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம சுக்னா ரொம்ப பவர்ஃபுல், அவனுக்கு இந்த மாதிரி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஷிகிகாமி கிடைச்சதுன்னா அவனுடைய பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. சுக்னா விசஸ் கோஜோ ஃபைட் நடந்திருக்கும் பாத்தீங்களா, நான் சொல்றது மாங்கால. சோ அங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம சுக்னா வின் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தது இந்த மகாராகா தான். இந்த மகாராகாவோட பவர்ஸ் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டிசில டூம்ஸே தெரியும் பாத்தீங்களா, டூம்ஸே தானே, ஆமா டூம்ஸே தான் நினைக்கிறேன். அவர் எப்படி எல்லா கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகி போறோ அதே மாதிரி தான் இந்த மகாராகாவுமே எல்லா கண்டிஷனுக்குமே அது அடாப்ட் ஆகும். சோ இதை டிஃபீட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இது அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை அட்டாக் பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் இதை டிஃபீட் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம கோஜோவும் சரி சுக்னாவும் சரி இதை டிஃபீட் பண்ணிருப்பாங்க, அதை நீங்களே பாத்திருப்பீங்க. சோ யா கைஸ், இதுதான் நம்ம சுக்னாவோட பவர். சுக்னாவோட பவர்ஸ் மட்டும் இல்லாம சுக்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மகாராகாவோட பவர்ஸுமே சிம்பிளா சொல்லியிருப்பேன். சரி ஓகே ரைட், இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் வைப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் தான். இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமா டஃப் கொடுத்துப்பாங்க. பிகாஸ் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்னு சொல்லிட்டு வரும்போது மாதரா அண்ட் சுக்னா ரெண்டு பேருமே நல்லா சண்டை போட தெரிஞ்சவங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. சோ மோஸ்ட்லி ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பாத்தீங்கன்னா டிரா ஆகிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாதரா தான் அட்டாக் பண்ணுவாரு. பிகாஸ் நம்ம சுக்னா பாத்தீங்கன்னா ஆப்போனட்டோட பவரை பார்த்து அதன் பிறகு தான் சண்டை போட ஆரம்பிப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம மாதரா அவருடைய பவர்ஃபுல்லான ஃபயர் பால் ஜூட்சு யூஸ் பண்ணும்போது நம்ம சுக்னா என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஃபயர் ஏரோ டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி ஈஸியாவே அதுல இருந்து தப்பிச்சு போயிடுவாரு. இன்ஃபேக்ட் மாதராவோட ஃபயர் பாலை விட சுக்னாவோட ஃபயர் ஏரோ டெக்னிக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த அட்டாக்கே நம்ம சுக்னாவோட தான் இருக்கும். சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த கிளீவ் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம மாதரா மேல யூஸ் பண்ணுவாரு. பட் நம்ம மாதராவுக்கு எதுவுமே ஆகாது, அதுக்கு காரணம் நம்ம மாதராவோட லிம்போ இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம மாதராவை காப்பாத்தும். எப்படி நம்ம சுக்னாவோட கிளீவ் டெக்னிக் மாதராவுக்கு தெரியாதோ அதே மாதிரி தான் மாதராவோட லிம்போ சுக்னாவோட கண்ணுக்கு தெரியாது. சரி இந்த அட்டாக் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம சுக்னா அவருடைய கேர்சிட் ஆப்ஜெக்ட்டை மாதரா மேல தூக்கி போறாரு. சோ அதுக்கு நம்ம மாதரா பாத்தீங்கன்னா அவருடைய சூசனை இருக்கு பாத்தீங்களா, அதை சமன் பண்ணி அதை ஸ்டாப் பண்றாரு. நம்ம மாதராவோட சூசனை பார்த்ததுக்கு அப்புறம் சுக்னாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டு கொஞ்சம் டஃபா போகும் போலயே அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மகாராகா இருக்கு பாத்தீங்களா, அதை சமன் பண்ணி வர வைக்கிறாரு. என்னதான் நம்ம மகாராகா கிட்ட அடாப்டேஷன் பவர் இருந்தாலுமே அது அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மாதரா இதை அடிச்சு டிஃபீட் பண்ணிடுவாரு. பிகாஸ் இதை டிஃபீட் பண்றதுக்கு நம்ம மாதராவோட ட்ரூத் சீக்கிங் அப்சே போதும் நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சு நீங்க அட்டாக் பண்ணும்போது எதிரில் எது வந்தாலுமே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். பட் நீங்க ஒரு பவர்ஃபுல்லான டை ஜூட்சு யூசர் அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கலாம். பட் அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்னா நம்ம மாதரா கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ட்ரூத் சீக்கிங் பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கும். சோ ஒன்னு மிஸ் ஆச்சுனாலுமே இன்னொன்னு கண்டிப்பா மாட்டிப்பீங்க. இது நம்ம சுக்னாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கா தான் இருக்கும். சோ இதுக்கு மேல இந்த ஃபைட் வேலைக்காவதா அப்படின்னு சொல்லி நம்ம சுக்னா பாத்தீங்கன்னா அவருடைய டொமைன் ஓபன் பண்றாரு. இந்த டொமைன்ல இருந்து நம்ம மாதரா தப்பிச்சிடலாம் தான் நினைப்பாரு. பட் சுக்னாவோட டொமைன் பாத்தீங்கன்னா 200 மீட்டர் வரைக்கும் இருக்கும். சோ நம்ம மாதரா பாத்தீங்கன்னா ஈஸியாவே அதுல மாட்டிக்கிறாரு. நம்ம சுக்னாவோட இந்த டொமைன்குள்ள மாதராவோட எந்த ஒரு பவர்ஸுமே பெருசா வேலை செய்யாது. சோ இதை கவனிச்சு நம்ம சுக்னா என்ன பண்றாருன்னா, அந்த கிளீவ் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி மாதராவை துண்டு துண்டா ஸ்லாஷ் பண்றாரு. அப்பாடா எப்படியோ ஒரு வழியா மாதராவை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு நம்ம சுக்னா நினைச்சா அப்பதான் ஒரு வாய்ஸ் கேக்குது. Wake up to reality. இந்த வாய்ஸ் யாருதுல எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சுக்னா பார்த்தா அது நம்ம மாதராவோட. அப்பதான் நம்ம சுக்னாவுக்கே நம்ம மாதராவோட கெஞ்சுட்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே தெரிய வருது. சோ இப்பதான் நம்ம மாதரா சுக்னா கிட்ட பேசுவாரு, தம்பி நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு நம்ம சுக்னாவோட ரிப்ளை எப்படி இருக்குன்னா, வெளியே விட்டு பாரு, அவனை புலகாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாதராவோட கெஞ்சுட்ஸ்ல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் நம்ம சுக்னா அவருடைய ஃபுல் கேர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணி வெளியே வந்தாரு அப்படின்னாலுமே நம்ம மாதரா அவனுடைய சுசோனா கிட்ட இருக்கக்கூடிய சோட வச்சுக்கிட்டு ரெடியா நிப்பான். அது மூலியமா நம்ம சுக்னாவுக்கு ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா அதை நம்ம சுக்னா பாத்தீங்கன்னா ஆர்சிடி யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சுக்னாவுக்கு மாதராவோட சுசோனாலாம் ஒரு மேட்டரே கிடையாது. பிகாஸ் நம்ம சுக்னாவோட பஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். சோ அவர் சுசோனாவை அடிக்கும் போது அந்த சுசோனா பாத்தீங்கன்னா நொறுங்கி போயிடும். அண்ட் அகைன் நம்ம சுக்னா வந்து மாதராவை அட்டாக் பண்ண வரும்போது மாதராவோட லிம்போ பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்க தடுக்கிறதுக்காக குறுக்கல வந்து நிற்கும். இந்த லிம்போ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, யாரு கண்ணுமே தெரியாது. அதே சமயம் நம்ம மாதரா என்னென்ன பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வரோ அந்த எல்லா பவர்ஸுமே இதுங்களாலுமே யூஸ் பண்ண முடியும். சோ என்னதான் நம்ம சுக்னா அவர் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்குமே யூஸ் பண்ணி பல மணி நேரங்கள் நம்ம மாதரா கூட சண்டை போட்டு அவருடைய லிம்போவை டிஃபீட் பண்ணாலுமே மாதராவை டிஃபீட் பண்றது ரொம்பவே கஷ்டம். முடியவே முடியாதுன்னு சொல்ல
வரல, பட் ரொம்பவே டஃபா இருக்கும். பட் அதே சமயம் நம்ம மாதராவால சுக்னாவை டிஃபீட் பண்ண முடியும், அதை கன்ஃபார்மா சொல்லலாம். எப்படி நான் அதை கன்ஃபார்மா சொல்றேன்னா, நம்ம சுக்னா கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கலாம், நிறைய கேஸ் நினைச்சு இருக்கலாம். பட் அதே சமயம் நம்ம மாதரா கிட்ட வந்தோம்னா நறுக்குன்னு ஒரு நாலு பவர்ஸ் இருக்கு. மாதராவோட இந்த பவர்ஸ் எல்லாமே மாதராவோட லிம்போ இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே யூஸ் பண்ணும். ஸோ ஒரு நாலு இடத்துல இருந்து நம்ம சுக்னாவை அட்டாக் பண்ணும்போது நம்ம சுக்னாவால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, மாதரா வின் பண்றதுக்கு தான் 70% சான்ஸ் இருக்கு. பட் என்னதான் நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க சொல்லுங்க, மாதரா விசா சுக்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் வரும்போது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நினைக்கிறேன் போட்டு சரி ஓகே ரைட் கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது. உங்கள்கிட்ட போயிட்டு வருகிறேன், நன்றி, வணக்கம்.